Hello everyone, this is Rimzana from Tamil Samurai YouTube channel here with another video. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொன்னால் நிவ்யா டைமில் நாங்கள் யோகாமா போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த தீம் பார்க்க என்னென்னு சொல்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு செக் இட் அவுட். ஸோ உங்களுக்கும் போகிறதாக இருந்தோம்னு சொன்னால் அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில் நாங்கள் போன நேரத்தில் எங்களுக்கு பெரிய ஒரு சான்ஸ் அமைச்சு என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த ஜாயின்ட் ஃபீல்ட் போகிற டைமில் நாங்கள் டாப்பில் இருக்கிற நேரத்தில் தான் இந்த ஃபயர் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இட் வாஸ் ஸோ ஒண்டர்ஃபுல், அவ்வளோ அழகாக இருந்துச்சு மேலே இருந்து பார்க்குறதுக்கு இந்த ஃபயர் ஒர்க் இல்லாமல் மாதிரி. ஸோ அந்த கிளிப்பை தான் நான் ஃபஸ்ட்டாகவே எட் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த தீம் பார்க்க கூடுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பார்க்கானு கேட்டால் இல்லை, சின்ன பார்க்கு தான். நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குற டைம் என்ன சொன்னால் இது வந்து அந்த ஹியூமரி லேண்டெல்லாம் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பார்க்கு இல்லை. பட் தென் எல்லா விஷயமுமே மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் வந்து உள்ளடக்கப்பட்டிருந்துச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சரியான மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதில் நான் வீடியோவில் உள்ளடக்காத விடயங்கள்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். அதாவது இன்றைக்கி ஐஸ் ஹவுஸ்னு சொல்ல இருந்துச்சு, அதாவது ஃப்ரீஸ் ஹவுஸ். அந்த ஃப்ரீஸ் ஹவுஸ் வந்து -30 வரைக்குமே அதுக்குள்ளுக்கு அந்த கிளைமேட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க -30. ஸோ தட் யூனோ யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் அந்த -30 சொல்கிறது எந்த அளவுக்கு குளிராக இருக்குன்னு சொல்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து இட் வாஸ் ரியலி கோல்ட் ஃபார் அஸ். எங்களுக்கு அந்த க்ளவ் இல்லாமல் போனது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதனால நான் உங்களுக்கு போயிட்டுலாம் வீடியோ எடுக்க இல்லை, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதுக்குள்ளுக்கு போகணும்னு நினைக்கிறது. ஸோ அதனால் ஐ டிட் நாட் கோ. இந்த வீடியோ எல்லாமே எடுத்திருக்கிறது வந்து நான் இந்த டாப்பில் இருந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மேலே போகிற நேரம் தான் நாங்கள் ஃபயர் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் எடுக்க ஸ்டார்ட் பண்ண கிளிப் தான் இது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட டாப்புக்கு ரீச் பண்ண தொடங்கிக்கிட்டே நாங்கள் ஃபயர் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டாப்புக்கு போனதுக்கு பிறகு தான் நிறைய ஃபயர் ஒர்க் வந்துச்சு, அதோடைய சேர்த்து இறங்குற வரைக்கும் ஃபயர் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் வாட்சிங் ஃபயர் ஒர்க் ஃப்ரம் தி அபவ். ஃபைவ் ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஜாயின்ட் ஃபீல்டில் ஒரு ஸ்பெஷல் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சென்டரில் கொடுத்துருந்த இந்த பார்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பார்ஸ் எல்லாத்தையும் வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகுறது எங்களுக்கு அப்படியே விட்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் தட். மற்ற ஜாயின்ட் ஃபீல்ட்ஸ்லாம் போன டைமில் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் சைட் ஹியூமர்லேண்ட்லாம் வெளியே பார்க்குற நேரத்தில் வந்து அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த ஜாயின்ட் வீலுக்குள்ளால் பார்க்குற நேரத்தில் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு எஃபெக்ட் ஒன்றுமே இருக்கல. இதில் வந்து இதுதான் பெரிய ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. கீழே நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலன்னு சொன்னால் இந்த லைட்டிங் எல்லாமே ஜாயின்ட் ஃபீல்டில் எப்படி இருக்கும்னு சொல்கிறதையும் பார்க்கலும். அந்த கிளிப்பையும் நான் எட் பண்ணியிருக்கிறேன், க்ளோஸ் அப்லையும் எட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தூரத்தில் இருக்கிட்டு எப்படி இருக்கும்னு சொல்கிறதையும் இந்த கிளிப்பில் எட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நாங்கள் இதே இடத்துக்கு வந்து இதுக்கு முன்னே போயிட்டுருந்தோம். அந்த நேரத்தில் வந்து கீழே இருந்ததுனால இதில் இருக்கக்கூடிய இந்த கவுண்ட் டவுன் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, நியூ இயர்னு சொல்லிக்கிட்டு வந்து 2020 சொன்னால் அதுக்குள்ளே கவுண்ட் டவுன் 1 to 12 போட்டுட்டு, சாரி 12 வர காட்டியும் அந்த கவுண்ட் டவுன் காட்டுவாங்க 1 மினிட்டுக்கு லாஸ்ட்டாக. ஸோ அதெல்லாமே காட்டிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் விஷுவலாக எடுக்க கிடச்சிச்சு. பட் இந்த முறை வந்து மேலே இருந்ததுனால அதை எடுக்கல. பட் தென் அதர் தென் தட் மற்றபடி எல்லா விதமான இந்த லைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமில்ல அதெல்லாமே மாதிரி வீடியோஸாக எடுக்க கிடச்சிச்சு. இதுதான் எனக்கு மிச்சமே என்ஜாயபிளான விஷயம்னு நினைக்கிறேன். மிச்சம் தூரத்துக்கு போயிட்டு பார்க்கிக்கிட்டே இது அவ்வளோ அழகாக விளங்கும் இந்த லைட்ஸ் எல்லாம். பொதுவாக நாங்கள் ரோட்டில் ஹைவேல ட்ரெவல் பண்ணிக்கிட்டே இதை விட்னஸ் பார்த்துக்கொண்டே போகலும். பட் இந்த மாதிரி கிட்ட இருந்து பார்க்கிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பெஷல் தன்மை ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதுவுமே பண்ணல, அப்படியே இருந்த மாதிரியே அந்த ஃபிக்ஸோடைய தான் அப்படியே கொடுத்துருக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கிப் யூ குட் ஸ்கிப் திஸ் பார்ட் அண்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதில் இருக்கக்கூடிய மற்ற கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த செக்ஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ணிடலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டினியூவாகவே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. பொதுவாகவே நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த மாதிரி அவுட்டிங் போகிறதாக இருந்தால் எப்போவுமே ஃபஸ்ட்டாக செக் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ப்ரைஸஸ் எல்லாமே செக் பண்ணிடுவேன். பொதுவாக ஆரம்பக்கட்ட விலைகள் இருக்கும் இல்லையா, சாதாரண விலையில் போகக்கூடிய இடங்களாக இருந்தால் தான் நான் பொதுவாகவே சூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையான இடங்களை தான் மெயினாக பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி போன இடம் தான் இந்த இடமும் கூட. ஆனால் அந்த போன இடத்துல வந்து எல்லாம் இங்கே எதுவுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. பொதுவாகவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துட்டு சொல்லிக்கிட்டு வந்து எனக்கு இந்த விஷயங்கள் புதுசாக இருக்குதுன்னு சொன்னால் நான் சின்னத்தில் ரசிக்காத விஷயங்களை கூட இங்கே வந்துட்டு எனக்கு ரசிக்கலும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்குறது தெரியல எனக்கு என்ன இந்த எந்த விஷயமே டிசப்பாயிண்ட் பண்றதில்ல. நான் இங்க வந்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு, நான் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண விஷயங்கள். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நிறைய அளவு எக்ஸ்பென்சஸ் கூடுதலாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து இதுவரைக்குமே நாங்கள் பெரிய அளவுக்கு போனதில்லை. என்னமும் மேபி இன் ஃபியூச்சர் வில் பி ட்ரைங், ஏதாவது ஒரு டைம் வந்துச்சுன்னு சொன்னால் வில் பி ட்ரைங். இப்போதைக்கு நாங்கள் போன இடங்கள் எல்லாமே மாதிரி ஆரம்பத்திலே யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ட்ரை பண்ணக்கூடிய இடங்களாக தான் இருக்கும். இங்கே புதுசாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஈஸியாக போகக்கூடியதாக தான் இருக்கும். இந்த இடங்கள் எல்லாமே எனக்கும் மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணின இடங்கள் தான். நான் இங்கே வந்த நேரத்துலையும் வந்து இந்த இடங்களை பற்றின அறிவெல்லாம் எனக்கும் இல்லை, இது எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கும் நிறைய பேர் இங்கே பழக்கப்பட்டவங்க எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே அவங்க எல்லாருமே சொன்னதுக்கு பிறகு தான் நானும் இந்த இடங்களை சூஸ் பண்ணி போனது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி
நாங்கள் இது பார்த்துருப்போம் நாங்கள் எல்லாருமே, இதுக்கு எனக்கு பேர் தெரியாது. ஆனால் நாங்கள் பொதுவாக ஸ்ரீலங்காவில் இந்த காணிவில்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுற்றுறதுக்கு நான் அது சிம்பிளாக இருக்கும்னு நினச்சி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் இது அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், ஆரம்பத்தில் அவ்வளோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன் பிட்வீன் அந்த அளவுக்கு ஸ்பீட் ஏற்றிடுவாங்க, அவ்வளோ ஒருத்தி மேலே. ஐ வாஸ் ஸ்கேர்ட், இதுக்கு எல்லாமே பயன்படுத்த நான் தான். இந்த தடவை லிமரிலேண்ட் போன நேரத்தில் வந்து ரோலர் கோஸ்டராக எடுக்கும் போச்சு, பட் ஸ்கேரி ஒன்ஸ் இன் அ வைல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்போவுமே கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்ஜாய் பண்ணி நடந்துட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு பயத்துலேயும் அந்த ரோலர் கோஸ்டர். ஆனால் சில விஷயங்கள் பயம் பண்ண அந்த ஃபீலும் கொஞ்சமாக இருக்க தான் செய்து அதில் போயிட்டு வந்ததுக்கு பிறகு. ஸோ திஸ் வாஸ் ஃபோ லைக் பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பயமான விளையாட்டு. அண்ட் திஸ் ஒன் இது வந்து சின்னவங்களுக்கு, பொதுவாக அந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சுட்டு சிட் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, அந்த குதிரைக்கு மேலே உட்காந்து போகிறது அந்த மாதிரி தான். பட் இதில் இருந்தது என்னென்னா அந்த கப்ஸில் உட்காந்து போகிறது, கப் அண்ட் சோசர் இருக்கும் அந்த மாதிரி, வேற என்ன சொல்றது, வேற என்னது இருந்துச்சுன்னு சொன்னா சின்ன கார்ட்டூன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெஹிக்கல்ஸ் இதெல்லாமே இதுக்குள்ளுக்கு இருக்கும். ஸோ அதில் சிட் பண்ணி போறதுக்கு மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த ஜாயின்ட் ஃபீல்ட் விஜுவல் வந்து இந்த கேமுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னாலும் அவ்வளவு அழகா தெரியறதுக்கு தான் இந்த செட்டப்பே இருந்துச்சு. நாட் ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து ஹை எண்ட்ல டாலா இருக்கிறது மட்டுமே ரீசன் சொல்லலாம், ஆனால் மற்ற இடங்களில் இந்த இடத்துக்கு போனாலுமே அதோட விஷுவல் கொஞ்சம் அழகாக தெரியறதுக்கு மாதிரி தான் இது செட்டப்பே இருந்துச்சுன்னு சொல்லி, அமைப்பே அப்படி தான் இருந்துச்சு. அடுத்ததாக போனிடன்னு சொன்னால் இந்த காயின் கார், காயின்ஸ் போட்டுட்டு கார் ரைட் பண்ணிடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் போயிட்டு இருந்தோம். ஸோ ஷஹாதாவை சதுரவா அப்போ தான் விரதம் கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த ரைடு வந்து கொஞ்சம் நேரம், அதில் கொஞ்சம் நேரம் பிள்ளைய விளையாட விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்த இடம் என்னென்னு சொன்னால் இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்கிற இடமெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். பட் நான் போக இல்லை, அந்த டைமில் அவ்வளோ ஸ்கேரியாக தான் இருந்துச்சு, பார்த்த நேரமும் அவ்வளோ பயமாக இருந்துச்சு, இல்லை போகணுமான்னு சொல்கிற மாதிரி. அண்ட் இந்த முறை நான் போனதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு சொன்னால், எனக்கு அவ்வளோ தூரம் விளங்க இல்லை நைட்டாக இருந்ததுனாலையும் தான். அடுத்தது அது பெரிய ஒரு வைடான ஏரியா இல்லையா, ஸோ அதனால் நான் நினச்சிட்டேன் என்னென்னா சின்ன ஏரியாவில் தான் அது அந்த ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்க போகுது, அந்தளவு தூரத்துக்கெல்லாம் போகாதுன்னு நினச்சிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் போனேன். போயிட்டு பார்த்துட்டு அது அவ்வளோ பெரிய ஏரியா உண்டு, போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் அதை ரியலைஸ் பண்ணேன் அந்த அளவுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த சின்ன பிள்ளைகளோட ஏரியா. ஸோ இதில் இருக்க கிட்டன்னு சொன்னால் ஃபுல் ஹாப்பியாக தான் இருந்தாங்க ஷஹாதா. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரோலர் கோஸ்டர் ரைடு அந்த அந்த பாத்வே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் எல்லாமே லைட்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் லைட்டிங் போட்டிருக்க கிட்டே இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும், அதாலேயா வரவேணும்னு சொல்கிற மாதிரி பயம் இருக்கும். இந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இது ஃபுல்லாக அப்படியே மேலே போயிட்டுட்டு கீழே வர்றது தண்ணிக்குள்ளே, அப்படியே தண்ணிக்குள்ளுக்கு இறங்கும். ஸோ தண்ணிக்குள்ளுக்கு போகிறதும் எனக்கு பயம், நீச்சல் தெரியாது இதெல்லாம் இருக்கிறதுனாலையோ தெரியும் எனக்கு சரியான மாதிரி பயம் அந்த மாதிரி வாட்டர் கேம்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு. ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது, பாட்டமில் இருந்து கீழே இருந்தே நான் அதில் விஷுவலை வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணி எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஜாயின்ட் ஃபீல்டு. நான் இங்கே என்ஜாய் பண்ணி மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணி பார்த்து ரசிச்ச இடம்னு சொன்னால் இந்த ஜாயின்ட் ஃபீல்டு தான். அவ்வளோ அழகான லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தான் நான் நிறைய விஷுவல் எடுத்திருந்தேன், இதை விட கூடுதலாக எடுத்திருந்தேன். நான் அதெல்லாமே அழிச்சிட்டேன், டிலீட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட கொஞ்சம் வீடியோஸை தான் நான் இதிலே அட்டாச் பண்ணியே இருக்கிறேன், எனக்கு அதை அழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால. ஸோ இந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அங்கங்கே இருந்துச்சு, அதிலெல்லாம் லைட்ஸ் எல்லாம் இந்த கலர்ஸ் மாறி மாறி வர்றதுக்கு மாதிரி இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் திஸ் ஒன் இந்த இடத்துல தான் அந்த ரோலர் கோஸ்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றிட்டு இந்த இடத்துல தான் தண்ணிக்குள்ளே வந்து இறங்கும் அந்த மாதிரி இடம் தான் இது. இந்த ஜாயிண்ட் வீலுக்கு கீழே மாதிரி இதை செட் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல தான் அது கீழே வந்து இறங்கும். நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு பிறகுன்னு சொன்னால் வேற எங்கேயுமே நாங்கள் போகலை, கிட்டத்தட்ட 1 month 30 ஆகிட்டு அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் போன நேரம் ஐ கெஸ் இது கொரோனாக்கு முந்தின்னு நினைக்கிறேன், கொரோனாக்கு பிறகு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது டைம் எல்லாம் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்களில் டைமை வந்து அரௌண்ட் 10 மாதிரி இவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்குமே அதை மாற்ற இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கட்டாயமாக இந்த வீடியோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயமாக லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை, அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.